பஞ்சாபில் தனியார் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தமது சக மாணவிகளை ஆபாசமான வகையில் வீடியோ எடுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் சிலர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக வெளியான தகவல் வதந்தி என்பதை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளில் சிலர் அங்கிருந்து நெரிசலான சூழலாலும் வெப்பம் அதிகரித்ததன் காரணத்தாலும் மயங்கி விழுந்தனரே தவிர யாரும் தற்கொலைக்கு முயற்சி செய்யவில்லை என மொஹாலி நகர போலீசார் தெரிவித்தனர் மொஹாலி நகரின் அருகேயுள்ள சண்டிகர் பல்கலைக்கழகம் எனும் தனியார் நிகர்நிலைப் பல்கலைக்கழகத்தில் நேற்று நள்ளிரவு மாணவர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் குறித்து இன்று அதிகாலை மூன்று மணியளவில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவி ஒருவர் விடுதியில் சக மாணவிகள் குளிக்கும்போது வீடியோ எடுத்து அவற்றை இமாச்சல பிரதேச மாநிலம் தலைநகர் சிம்லாவில் உள்ள தமது ஆண் நண்பருக்கு அனுப்பியதாகவும் அவை வைரலானதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் விடுதியில் தங்கியிருக்கும் சில மாணவிகள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர் ஆனால் அந்த தகவலை காவல்துறையினர் மறுத்துள்ளனர் தற்கொலை முயற்சிகள் அல்லது உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை அதீத பதற்றத்தை உணர்ந்த மாணவி ஒருவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் எங்களின் குழு அவருடன் தொடர்ந்து இணைப்பில் உள்ளது ஒரே ஒரு மாணவியின் வீடியோ மட்டுமே எங்களின் கவனத்திற்கு வந்துள்ளது வேறு எந்த வீடியோவும் எங்களின் கவனத்திற்கு வரவில்லை இதுவரை நடந்த விசாரணையில் வீடியோ எடுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட மாணவியிடம் இருந்து ஒரே ஒரு வீடியோ மட்டுமே கிடைத்துள்ளது அவர் வேறு எந்த வீடியோவையும் பதிவு செய்யவில்லை அலைபேசிகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் அது தடையவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்படும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்கள் அமைதி காக்க வேண்டும் என பஞ்சாப் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இந்த விவகாரத்தில் வீடியோ எடுத்ததாக கூறப்படும் மாணவியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையையும் பதிவு செய்துள்ளனர் அதன் பிறகே மாணவிகளின் போராட்டம் சற்று தனிந்தது பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது ஊடகங்கள் தற்போது உள்ளே அனுமதிக்கப்படவில்லை இந்த சம்பவம் குறித்து பேசிய பஞ்சாப் மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் மனிஷா குலாட்டி விசாரணை நடந்து வருவதாகவும் குற்றம் செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர் எனவும் மாணவர்களின் பெற்றோருக்கு அளிப்பதாக கூறினார் முன்னதாக பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகள் சிலர் ஊடகங்களுக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது அதில் விடுதியில் படிக்கும் மாணவி ஒருவர் பிற மாணவிகள் குளிப்பதை வீடியோ எடுத்ததாகவும் அது வைரலானதாகவும் கூறப்படுகிறது அந்த ஆடியோவில் பல மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் பல்கலைக்கழகம் இது குறித்து எந்த கடுமையான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்றும் அந்த ஆடியோ மெசேஜில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவத் மான் சண்டிகர் பல்கலைக்கழக சம்பவம் தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வதந்திகளை தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்வதாகவும் ட்வீட் செய்துள்ளார்